ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமூட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டுவெல்த்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ எஸ்பெஷலி வந்துட்டு பெண் குழந்தைகள், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்க வந்துட்டு காமர்ஸ் முடிச்சுட்டு என்ன மாதிரியான கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம். ஸோ நிறைய மாணவர்கள் வந்துட்டு சிஏ பண்ணலாம், இல்லை பிகாமில் வந்துட்டு பிஏ, அப்படி கம்பெனி செக்ரட்டரிஷிப்பு. ஸோ இந்த மாதிரி நிறையான கோர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ பிகாம் அப்படிங்கிறது ஈக்குவலாக போத் மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஈக்குவலாக என்ன செய்கிறாங்க, பிகாம் எடுத்து படிக்காங்க. அதுலேயும் இந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எந்த மாதிரியான இந்த பிகாமில் கோர்சஸ் எடுக்கலாம், ஸோ எது அவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் வந்துட்டு சொல்ல போகிறேன். சரி வாங்க நம்ம வந்துட்டு கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி துணுக்குமூட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவுக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டின் கேட்கக்கூடிய, உங்கள் டவுட்டில் கேட்கக்கூடிய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் வந்துட்டு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் கொஸ்டின் கேட்க தான் இருந்துட்டு என்னால் நிறைய டீடைல்ஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிக்கிட்டே இருங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப உத்வேகமாக இருக்கும். ஸோ அப்படி கமெண்ட் பண்ணக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு வாங்க நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த டுவெல்த்து காமர்ஸ் பிடிச்சிருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகளுக்கான ஒரு 10 பெஸ்ட்டான ஒரு பிகாம் கோர்சஸ் வந்துட்டு நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் பிகாம் டிகிரி, அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டாவது பிகாமில் ஹானர்ஸ் கோர்ஸு, அதுக்கப்புறம் பிஏ எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் ஃபினான்ஸ் அண்டு அக்கௌண்டிங், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி செக்ரட்டரிஷிப்பு, சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிபிஏ, அதுக்கப்புறம் வந்துட்டு பிபிஎம், இது வந்துட்டு அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சிஏ எக்ஸாம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கம்பெனி செக்ரட்டரிஷிப்பு, சார்ட்டர்டு ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளான கோர்சஸ் இந்த டுவெல்த்து காமர்ஸ் படிச்சிருக்கக்கூடிய அந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு கோர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் காஸ்ட் அண்டு மேனேஜ்மெண்ட்டு அக்கௌண்டன்ட்டு, அதுக்கப்புறம் சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர். ஸோ இந்த கோர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்த்து காமர்ஸ் முடிச்சிருக்கக்கூடிய அந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்சஸ். நம்ம சொன்னதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கோர்ஸ் வந்துட்டு இருக்குது பிகாம் ஜென்ரலில் ஆரம்பித்து கடைசியில் சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர். ஸோ இப்படி ஒரு 10 கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூட்டபுளான ஒரு கோர்சஸ் ஃபார் எஸ்பெஷலி இந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இது மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னா இல்லை, எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம், பட் இது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சாய்ஸ். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த கோர்சஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இல்லை இதை தவிர்த்து நான் நிறைய வேறு ஏதாவது படிக்க போகிறேன், இது மட்டும் எனக்கு தேவையில்லை, இதையும் தாண்டி நான் நிறையா படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சல்யூட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் என்ன கமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக சொல்லுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சோஷியல் மீடியா பேஜஸை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது நானும் என்ன செய்யுங்க அப்படின்னா அதில் கேளுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கட்டாயமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கன்னு தெரியும். நோட்டிஃபிகேஷனுக்காக என்ன பண்ணீங்க அப்படின்னா பெல் ஐக்கானை கட்டாயமாக கிளிக் பண்ணிக்கோங்க.